வெல்கம் டு டக்குன் சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் போலி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நாங்கள் ஒரு முக்கால் லிட்டர் பால் எடுத்து அதை நல்லா சுண்டை காய்ச்சிகிட்ருக்கோம் அது நல்லா சுண்டை காயட்டும் நம்ம வந்து இந்த பால்லையே வந்து ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் இல்லை குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூ போடலாம் இல்லை கண்டன்ஸ் மில்க் எனக்கு பிடிக்கும் நல்லா ஸ்வீட்டுண்டாக இருந்தால் அப்படின்னாக்கா நீங்கள் கண்டென்ஸ் மில்க் கூட ஊற்றிக்கலாம் இப்போ வந்து சர்க்கரையும் போட்டுட்டோம் அதில் பால் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ சக்கரையும் போட்டாச்சு முக்கால் லிட்டரு பால் வச்சிருந்த இல்லையா அதுக்கு ஒரு தம்பளை சக்கரை போட்டுருங்க நல்லா சர்க்கரை போட்டு கலறிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கண்டென்ஸ் மில்க் ஊற்றுருங்க அப்படின்னாக்கா சர்க்கரையை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா ஓவர் ஸ்வீட் ஆகிடும் அதனால சொன்னேன் இப்போ வந்து அது நல்லா கலரி விட்டிகிட்டே இருங்க குங்குமம் இருந்தால் கொஞ்சோண்டு பாலில் கரைச்சி விட்டிங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும் நல்லா காஞ்சிருச்சு இப்போ இதை ஒரு பக்கம் எடுத்து இறக்கி வச்சிட்றேன் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து போலி பண்ணிடலாம் போலி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மைதா மாவில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுட்டோம் அதை தான் இட்டுருக்கோம் நம்ம பூரி தேய்க்கிற மாதிரி தான் தேய்ச்சிட்டு மடித்து தேய்ச்சிருக்கோம் அவ்வளோதான் ஒரு சந்திரனோட ஷேப்பில் வர மாதிரி ரெண்டாக அப்படியே ஃபோல்ட் பண்ணிங்கன்னா வரும் இல்லையா அதே மாதிரி இது பண்ணிட்டீங்கன்னா பிரியாமல் பார்த்துக்கோங்க எஜ்ஜஸ் வந்து பிரியாமல் பார்த்துட்டு போட்டுருங்க இதே மாதிரி ஒப்பி வரும் ஒப்பி வரும்போது நீங்கள் திருப்பி திருப்பி விட்டுருங்க எண்ணெய் அதிகமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு போடலாம் இல்லை கொஞ்சமாக என்ன வச்சு போடுறீங்கன்னா ஒன்று ஒன்றா போட்டுடுங்க இப்போ கொஞ்சம் எண்ணெய் எங்கள் வீட்டில் பரவாயில்லாமல் விட்டுருந்ததுனால நாங்கள் ரெண்டு தான் போட்டிருக்கோம் மூணு கூட போடலை ரெண்டு ரெண்டாக தான் போட்டு எடுத்துகிட்ருக்கோம் இந்த மாதிரி வெந்துருச்சு அப்படின்னா எடுத்து வச்சுருங்க நல்லா ஒப்பெலாம் வரும் ஒப்பி வந்ததும் எடுத்து வைங்க ஃபோல்டு பண்ணுறது தான் இதில் முக்கியமே இதை எல்லாத்தையும் நாங்கள் தேய்ச்சி வச்சுருக்கிற எல்லாத்தையும் இதே மாதிரி ரெண்டு ரெண்டாக ரெண்டு ரெண்டாக போட்டு போட்டு எடுக்கிறோம் எடுத்து ஒரு பிளேட்டில் நல்லா அடுக்கி வச்சிடலாம் ஏன்னா நம்ம அதில் தான் வந்து நினச்சி வைக்க போகிறோம் அதனால தான் இப்போ எல்லாமே போட்டுட்ருக்கோம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் டக்குனு சமையல் பார்க்குறீங்க அப்படினாக்கா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு மெசேஜஸ்ஸாக நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ எல்லாத்தையுமே நாங்கள் போட்டுட்டோம் உங்களுக்கு நாங்கள் போட்ட எல்லா போலியையுமே காட்டிட்டோம் அதில் எவ்வளோ போட்டோமோ அத்தனையுமே காட்டியிருக்கோம் எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சாச்சு இப்போது இப்போ நம்ம இதெல்லாம் போட்டுட்டு வரத்துக்குள்ளே அங்கே இருக்கிற போலி வந்து ஆரி தான் இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு அந்த பாலில் நினைக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் நல்லா ஒப்பலாக வரட்டும் ஒப்பலாக ஆற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாலில் தான் நினைக்க போகிறோம் எல்லா போலியும் எடுத்தாச்சு இப்போ பால் அந்த காய்ச்சி ஆற வச்சுருந்தோம் இல்லையா அந்த பால் அங்கே இருக்குது ஒவ்வொரு போலியாக எடுத்து எடுத்து ஃபஸ்ட்டு டிப் பண்ணி திருப்பி அந்த ப்ளேட்லையே வச்சிடறோம் நாங்கள் நல்லா நினைய விட்டுருங்க இது ஒரே அட்டம்லாம் நினையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நினையாது இப்போ முதல் அட்டெம்லாம் சுடுது பால் வந்து அதை நினச்சி அதை உரமாக வச்சிட்றாங்க இதே மாதிரி எல்லா போலியையும் ஒன்று ஒன்றா டிப் பண்ணி அதில் வைக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து டிப் பண்ணி வச்சிட்றோம் பாலெல்லாம் குடிக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இப்போதைக்கு குடிக்காது அது இப்போ அதே மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு இப்போ முதல்ல போட்டோம் பார்த்தீங்களா அதெல்லாம் கொஞ்சம் ஊறி இருந்திருக்கும் இப்போ திருப்பி எடுத்து போட்டு அதை அது மேலே அதுலேயே ஊற வச்சு திருப்பி எடுத்து அதில் நினச்சி நினச்சி வைக்கிறோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் நினச்சி நினச்சி எடுத்துருங்க எடுத்து இதேமாதிரி ஓரமாக மடித்து மடித்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் மிச்சம் இருக்கிற பாலை அதில் அப்படியே ஊற்றிடுங்க கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு இது நல்லாயிருக்கும் இதான் ஃபைனல் அவுட்டில்